ஹாய் எவ்ரிவன், வாங்க இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் வந்து இப்போ வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் தண்ணி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து சீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன், வெங்காயம், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு போகிறேன். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. கரம் மசாலா வேணும்னா போடுங்க, இல்லைனா ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி, புதினாலாம் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த சால்ட்டு வந்து நான் அந்த தக்காளி, வெங்காயம்லாம் குக் ஆகிறதுக்காக தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து அரிசிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டேன். இதில் வந்து அப்புறம் நான் மீன் மேக்கர் ஆட் பண்ணேன். உங்ககிட்ட மீன் மேக்கர் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் வீட்டில் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் நச்சமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஏன் குக்கரில் செய்யாமல் இது மாதிரி கடாயில் செஞ்சேன்னா, ஏன்னா வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அந்த அளவுக்கு நல்லா வராது குக்கரில் செஞ்சால் எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் கடாயிலே செஞ்சேன். இப்போ நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே போட்டுட்டு வதக்கினதுக்கப்புறம் 2 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.